பிதா குமாரன் ஆனார். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க அப்பா வந்து இறந்துருப்பாரு, ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷத்துல அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். பிறந்தவன, டே உங்க அப்பனே வந்து பிறந்திருக்கிறான்டா, கையை தட்டுங்க, உங்க அப்பனே பிறந்திருக்காண்டா, உங்க அப்பனே பிறந்திருக்காண்டா. அப்படித்தான் உங்க அப்பனே வந்து பிறந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவிலே கால் வைத்த போது, கால் வைத்து விட்டு திரும்பி வந்தபோது அவனிடத்தில் கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங், நிலவிலே மனிதன் கால் வைத்து விட்டு திரும்பி இருக்கிறான், நீங்கள் கால் வைத்து விட்டு திரும்பி வந்திருக்கிறீர்கள், மனுக்குலத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹியூமானிட்டியை நீங்கள் போய் என்ன செஞ்சுருக்கீங்க? கால் வச்சுட்டு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், நிலவிலே மனிதன் கால் வைத்தது பெரிய விஷயம் அல்ல, தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே பூமியில் கால் வைத்தது தான் அதை விட பெரிய விஷயம். என் அன்புக்குரியவர்களே, சோ கிறிஸ்மஸ் என்பது தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம், ஒரு அடையாளம், அவ்வளவுதான். தேவன் மாம்சமானார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கிறிஸ்மஸ், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், குட் ஃப்ரைடே. கைத்தட்டுங்க, ஆமென். ஒரே வசனத்துல ரெண்டு பண்டிகை இருக்கு, எல்லாம் சொல்லுங்க, ஒரே வசனத்துல ரெண்டு பண்டிகை இருக்கு. இப்ப நான் சொல்லுவேன், நீங்க பண்டிகையை சொல்லணும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், சத்தமா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், குட் ஃப்ரைடே, ஆமென். சோ இந்த அசல்ல குட் ஃப்ரைடே கேட்கலாம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஹalleluya, ஆமென். நல்லா கவனிங்க, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஒரு வருஷம் நான் சொல்லிட்டு தான் போகிறேன், இந்த வருஷம் நான் சொல்லிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். உங்களுக்கு பிறந்த இயேசு கிறிஸ்து பாலகன் யாருன்னா யார்? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நித்திய பிதாவே பிறந்துட்டாராம், புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அதனால தான் ட்ரினிட்டி அப்படின்ற வேர்டு பைபிளில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. அது உண்மைதான், ஏனென்றால் தேவன் ஒருவரே, அவர் தான் குமாரனா வராரு, அவர் வேற இவர் வேற இல்லை. ஏன்னா பிறந்தது பிதாவே பிறந்துட்டாராம், கைத்துட்டுங்க, பிதாவே பிறந்துட்டார். லாலா 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 பிறந்துட்டாரா, அதனால அவருக்கு குமாரன் பேரு, பிதா குமாரன் ஆனார். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க அப்பா வந்து இறந்துருப்பாரு, ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷத்துல அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். பிறந்தவன, டே உங்க அப்பனே வந்து பிறந்திருக்கிறான்டா, கையை தட்டுங்க, உங்க அப்பனே பிறந்திருக்காண்டா, உங்க அப்பனே பிறந்திருக்காண்டா. அப்படித்தான் உங்க அப்பனே வந்து பிறந்திருக்கு. லாலா 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 லாலா. அவர் நாமம் நித்திய பிதா, அவருக்கு பேரு நித்திய பிதா, பிறந்தது நித்திய பிதா, தேவன் மாம்சமானார், பைபிள் அப்படிதான் சொல்லு. ஆகவே அவ்வளோ பெரிய தேவனை தரிசிக்கும்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.